அஸ்ஸலாம் வலைக்கம். இன்னைக்கு நாம செய்ய போறது இந்த ரோட்டு கடை காளானும் நம்ம காளான் கிரேவி செஞ்சிருக்கோம். இது ரெண்டும் எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து இடியாப்பம் வச்சிருக்கேன். இடியாப்பம், தோசை, இட்லி இந்த மாதிரி அது எந்த ஐட்டம் விட்டாலும் இது கூட சாப்பிடலாம். கிரேவி கூட இது வந்து சும்மாவே சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு காளானில் ரெண்டு விதமான டிஷ் செஞ்சுருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் புதுசாக வரவங்களையும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது வீடியோன்றது, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். காளான் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம இந்த காளான் வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம சுடு தண்ணி, இது மஞ்சள் போட்டு சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து முதல்ல கழுவிக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம். இதே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. இதே கட் பண்ணிட்டோங்க, சின்னதாக கட் பண்ணிட்டேன். இது வந்து குட் மசாலா இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் இதில் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு நீங்கள் சேர்த்தா சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன். இதை நம்ம நல்லா கலக்கி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கலக்கி வச்சிடலாங்க கொஞ்ச நேரம், ஒரு 10-15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஊறட்டும். இதில் பாருங்கள், நம்ம பட்டாணி, வேக வச்ச பட்டாணி இது வேக வச்சிருக்கேன். இந்த தண்ணியோட இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி, அது வேக வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது பட்டாணி அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். நாம் தாளிப்பு கடையை வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த வறுத்த எண்ணெய் தான் இது. இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இது. அது கிரேவி தாளிச்ச மாதிரியே தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாற்றமாக இருக்கும். அதே காளான்லேயே நான் உணவு குழம்பு சேர்க்குறேன். நம்ம தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோம்பு இது பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கும் தனியாக பொடி சேர்த்துக்கிறேன். மிளகா பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த பட்டாணி அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேங்க. நம்ம தண்ணி ஊற்றி கலரி பண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துருக்குறேன், அரைச்ச பட்டாணி. இது ஒரு கொதி வரட்டும். இதுக்கேற்ற மாதிரி உப்பு உப்பு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டுமா நல்லா கெட்டியாக வர வேலையும் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கலாம். பட்டாணி இருக்கு இல்லையா, கீழே குச்சிக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்க்கலாம். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம்ப்பா. இதே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே எண்ணெயில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் பொறிக்க தான் போகிறோம். இதை பாருங்கள், இது வறுத்து இப்படி வறுத்து எடுத்து நம்ம கிரேவியில் இது கொஞ்சம் கொஞ்சம் போதுங்க. இது பட்டாணி, வெந்த பட்டாணி தான். இந்த மாதிரி கெட்டியான போதும். இதில் நம்ம வந்து காளான், இது வறுத்து வச்ச காளான் சேர்த்துடலாம். பாதி கிரேவியில் சேர்த்தேன், பாதி வந்து இதில் சேர்க்க போகிறேன். இது ரோட்டு கடை காளான் மாதிரி நான் செய்ய போகிறேன். செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நாம் வெங்காயம் துணிக்கலாம், கேரட் பண்ணி துணிக்கலாம். இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்படி செஞ்சு பார்த்துட்டு
காரம் உப்பெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா.